மாற்றத்தை நோக்கி காத்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் முதற்க நன்றி. ஸோ ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி ஒரு விவசாயி தன்னுடைய நெல்லை அரிசியை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றாம நெல்லாக விற்கும் பொழுது மட்டும்தான் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்றத நான் பதிவு செஞ்சிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு விவசாயிக்கிட்டிருந்து நெல் கொள்முதல் செய்யாமல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி அரிசியாக கொள்முதல் செய்கிற வாய்ப்பை முதல்ல நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். சரி, அதுக்கு நாம் என்னங்க பண்ண முடியும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கிராமத்தில் ஒரு 150 ஏக்கரில் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை என்னால் மாற்ற முடியும். அவங்களுடைய நெல்லாக விற்காமல் அரிசியாக உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு சூழலை என்னால் உருவாக்க முடியும். அப்போ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 1000 நுகர்வோர்கள் ஒருங்கிணைய வேண்டும். அந்த 1000 நுகர்வோர்கள் ஒருங்கிணைந்து நீங்கள் ஒரு வருடம் முழுக்க இந்த விவசாயிகள்கிட்டருந்து நான் நெல்லாக இல்லாமல் அரிசியாக கொள்முதல் பண்ணுறேன் அப்படின்ற உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பதிவு பண்ணால் மட்டுமே எனக்கு போதும். சரி, இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, விவசாயத்திலையும் குறு விவசாயிகளையும் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய என் ஸ்டோர் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு லிங்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கை நான் இந்த வீடியோவோட சேர்த்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த லிங்க்ல 2 விதமான பதிவுகள் இருக்குது. ஒன்று, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த லிங்க்ல ஒரு சின்ன சின்ன தகவல்கள் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, எவ்வளோ காலகட்டத்தில் விவசாயம் பண்ணுறீங்க, எத்தனை போகம் விவசாயம் பண்ணுறீங்க, என்ன ரகங்களை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டிருப்பாங்க, அதை பதிவு பண்ணுங்கள். அடுத்து நுகர்வோர்கள், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் முதல் கட்டம் 1000 பேர் மட்டும் நமக்கு வேணுங்க. நீங்கள் மாதம் மாதம் என்ன அரிசி வாங்குறீங்க, என்ன மாதிரியான ரகம், எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க, என்ன ஃப்ரீக்வெண்ட்ல வாங்குறீங்கன்னு ஒரு சின்ன தகவலை அந்த லிங்க்ல நாங்கள் கேட்டிருக்கோம். அதை நீங்கள் பதிவு பண்ணி அனுப்பிச்சா மட்டுமே போதும், ஒரு மாற்றத்திற்கான ஆரம்பத்தை நம்மளால் உருவாக்க முடியும். சரிங்க, இப்போ ஒரு மாற்றம் வந்து அதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மாற்றம், நெல்லை உற்பத்தி பண்ணுற விவசாயி நெல்லாக விற்காமல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை அரிசியாக மாற்றி விற்கும்போது கிடைக்கக்கூடிய கூடுதல் லாபம் அவர் கிடைக்கும். 2வது, ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அரிசியை 50 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் விவசாயிகிட்டேருந்து 45 ரூபாய்க்கு அரிசியை வாங்குகிறேன், 5 ரூபா நான் லாபம் வச்சு விற்கிறேன்ற அந்த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், 50 ரூபாயில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 90% காசு விவசாயிக்கு போகுது அப்படின்ற உத்தரவாதத்தை நம்மளால் கொடுக்க முடியும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே அரிசியில் பெரிய விலை மாற்றம் இருக்காது, ஆனால் நெல்லில் மட்டும் விலை ஏறும் இறங்கும். அப்படி இல்லாமல் விவசாயிகளுக்கு அதிகப்படியான விலையை நம்மளால விலை ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ப்ரைஸ்ட் நம்ம ஃபார்மருக்கு கொடுக்க முடியும். இப்போ 4வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ப்ரொடக்ஷன், அந்த லோக்கல் கன்சம்ஷன் சொல்லக்கூடிய காந்தியுடைய பொருளாதார கனவு, ஜேசி குமாரப் அவர் உருவாக்கப்பட்ட அந்த லோக்கல் ப்ரொடக்ஷன், அந்த லோக்கல் கன்சம்ஷன் சொல்லுவீங்களா, அந்த ஃபுட் மைலேஜ் குறைக்கப்படும். 5வது என்ன அப்படின்னா, தேவைக்கு அதிகமாக நெல்லை உற்பத்தி பண்ணுறதுன்றதெல்லாம் இல்லாமல் என் கிராமத்தில் விளையுது, என் கிராமத்து மக்களுக்குன்னு போகும்போது அப்போ தேவைக்கான உற்பத்தின்ற ஒரு திட்ட வடிவமைப்பை நம்மளால் வந்து உருவாக்க முடியும். இந்த 5 காரணங்கள் நடைபெறும்போது மிகப்பெரிய ஒரு அரிசியில் ஒரு புரட்சியை உருவாக்க முடியுங்க. ஈ என இரட்டல் இழிவு, ஈயேனில் அதனினும் இழிவு, கொல் என கொடுத்தல் உயர்வு, கொல்லேலெனில் அதனினும் உயர்வுன்ற ஒரு வாக்குக்கு இணங்க ஐயா சாமி கொடுங்கன்னு விவசாயிங்க கேட்கக்கூடாதுங்க. அப்படி யாராச்சும் கேட்டால் இல்லைன்னு சொன்னால் அதுவும் பாவம். கொல் என கொடுத்தல் உயர்வு, வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் உயர்வு, வேணாங்க எனக்கு இருக்குது போதும்னு சொன்னால் அது அதனினும் உயர்வுன்னு வாழ்ந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை நிலை இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரும்ப அந்த நிலைமை கொண்டு போகணும். எந்த விதமான பொருளாதார நிதி உதவியை நாங்கள் உங்கள் கையில் கேட்கவே இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. குறைந்தபட்சம் எங்களுக்கு வருஷத்துக்கு, மாதத்துக்கு 1000 ரூபாய் அரிசி அடுத்த ஒரு வருஷத்துக்கு வாங்குறன்ற ஒரு உறுதியை மட்டும் 1000 பேர் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த கிராமத்தில், என்னுடைய கிராமத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த மாற்றம், இது சக்ஸஸான ஒரு மாடலாக வரும்பொழுது நிச்சயமாக பல கிராமங்களில் எங்களை மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்கள் மற்றும் நிறைய இளைஞர்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த கிராமங்களையே மீண்டும் ஒரு சின்ன சின்ன ரைஸ் மில்லை கொண்டு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். இது சரியான தருணம் அப்படின்றதுனால இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோக்களை நிறைய மக்களுக்கு கொண்டு போங்க, அதை மக்கள் கொண்டு போய் சேருங்க. முதல்ல 1000ல் ஒருத்தவங்களாக நீங்கள் மாறுங்க, ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழியை உருவாக்கும். மாற்றம் என்பது மட்டுமே நிலையானது அப்படின்றத உணர்ந்து இந்த மாற்றத்துக்கான வழியை நாம் மேற்கொள்வோமாக. நன்றி, வணக்கம்.